தோவினா தாமஸோட ஏஆர்எம் படம் இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடு 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. லபர் பந்து மூவிக்கான ஒரு வீடியோ சாங் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஷேன் நிகமோட மெட்ராஸ்காரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. விஜய் ஆண்டனியோட ஹிட்லர் படத்துக்கான ட்ரெய்லரும் நாளைக்கு தான் வரப்போகுது. லாரன்ஸ் ஒரு புது படம் கமிட் ஆனதான் நேத்து நான் சொல்லியிருப்பேன். இந்த படம் ஹிந்தியில் வந்த கில் படத்தோட ரீமேக்னே பண்ணி சொந்திருக்கு. தமிழ் அண்டு தெலுங்குல இந்த படத்தை எடுக்க போறாங்க. தனுஷோட அடுத்த படம் D52 டவுன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. தனுஷ் அடுத்த ஒரு படத்தை இப்போ டைரக்ஷன் பண்றாரு, அந்த மூவி தான் இது. வேட்டையன் மூவில இருந்து மஞ்சு வாரியரோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. மஞ்சு வாரியரோட கேரக்டர் நேம் தாரா. குட் பை அக்லி படம் பொங்கலுக்கு வராது, தள்ளி போகும் நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு கமெண்ட் கூட இதை பத்தி வந்துச்சு, படம் மே 1 போகுதானே. ஆனா படம் தள்ளி போகலன்னு இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆதிக்கோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க, அதுல பொங்கல் ரிலீஸ் தான் போட்டிருக்கு. சோ படம் போஸ்ட்பண்ட் ஆகாது. தி கோட் படம் இப்ப வரைக்கும் 415 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. எக்ஸாக்டான ரிப்போர்ட் வந்தா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இன்னைக்கு ஹாலிடே, சோ இன்னைக்கு ஒரு நல்ல வசூல் வரும்னு சொல்றாங்க. சூர்யா 44 மூவிக்கு ஒரு ஜெயிலோட செட்டு போட்டு அங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்க போறதே பண்ணி சொந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த ஷூட்டிங் சென்னையில போகும். தளபதி 29 மூவில விஜயோட சம்பளம் பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்னடா நமக்குன்னு கமெண்ட் வரலன்னு பார்த்தேன், கரெக்டா அந்த கமெண்ட் வந்துட்டு இந்த மூவில விஜயோட சம்பளம் GST சேர்த்து 275 கோடி வரும்னு சொல்றாங்க. வேட்டையனோட டீசர் இல்ல ட்ரெய்லர் வேட்டையன் ஆடி லான்ச்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை பத்தி எந்த நிமிஷம் வரல, நான் வந்தா சொல்றேன். ஸ்ரீலங்கால ஹாலிவுட் மூவிஸ் தமிழ் டபுள வரமாட்டுது, அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சரியான ரீசன் எனக்கு தெரியல. மேபி ஸ்ரீலங்கால தமிழ் பாப்புலேஷன் கம்மியா இருக்குன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இது என்னோட கெஸ்ட் தான். நான் ஒரு ஐடியா வேணா தரேன். ஹாலிவுட் மூவிஸ் அங்க ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்குங்க. அதை அவங்க பார்த்தாங்கன்னா ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜவானோட ஸ்கிரீன் கவுண்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு, 10,000 ஸ்கிரீன் கிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷ் நிறைய படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா தனுஷ் இப்போ டைரக்ஷன் பண்றாரு, அப்ப அந்த மூவிஸ் எல்லாம் என்னாச்சு? அண்டு இப்ப அவர் டைரக்ஷன் பண்ற மூவில அருண் விஜய் வில்லனானு கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மூவில அருண் விஜய் இருக்க சான்ஸ் இருக்குன்னு. அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு, வில்லன் தான். அண்டு தனுஷ் ஏற்கனவே கமிட் பண்ண மூவிஸ் எல்லாம் பேரலா அதுக்கான ஒர்க்கு போகும். சூர்யா அட்லி சன் பிக்சர்ஸ் இது சூர்யா 45 காம்பாவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல இது கன்ஃபார்ம் கிடையாது, ஆனா சோசியல் மீடியால இந்த நியூஸ் போகுது நான் பார்த்தேன். பட் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த வருஷம் ரஜினி சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆகுது. சோ இதுக்காக கூலி ஜெயலரிட்டுன்னு 2 படம் அடுத்த வருஷம் வரும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. ஆனா ஜெயலரிட்டுவை இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணல, அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம். அடுத்த வருஷம் 2 படம் வரும்னு. கூலியில யாரு வில்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லாரன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ஆனா அவரை பத்தி எந்த அப்டேட்டும் அதுக்கப்புறம் வரல. வில்லனும் ரிவீல் ஆகல. இப்ப நிறைய பேர் உபேந்திர வில்லன்னு சொல்றாங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் 2க்கான ஹீரோயின் அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்துக்கான கேஸ்ட் அப்டேட் இன்னும் வரல, நான் வந்தானே சொல்றேன். புருஸ்லி தி ஃபைட்டர் படம் ஹிட்டா ஃபிளாப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலெக்ஷன் படி படம் ஃபிளாப்பு. எல்ஐகே படத்தோட கிளிம்ஸ் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிளிம்ஸ் வரும்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனால் எப்போ வரும்னு அவங்க திரும்ப சொல்லலை. மோஸ்டா இந்த மாதம் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பிரேமலு 2 படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் காணும். மேபி இதுக்கான ஒர்க்கு சைலண்டாக போகும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் அதிக ஸ்கிரீனில் வந்த படம் எது? அண்டு கல்கி படம் எத்தனை ஸ்கிரீனில் ரிலீஸ் ஆச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 5,500 ஸ்கிரீனுக்கு மேலே இந்த படம் வந்திருக்கு. தமிழில் அதிக ஸ்கிரீனில் வந்த படம் 2.0, 10,000 ஸ்கிரீனுக்கு மேலே. ஏழாம் அருவி படம் 100 கோடி பண்ணிச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 100 கோடி பண்ணிச்சு. அசோக் செல்வனோட அடுத்த படம் பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. தனுஷ் இப்போ டைரக்ஷன் பண்ணுற மூவியில் இருக்காரு, தகுலைஃபி மூவிலையும் இருக்காரு. ஏன் தளபதி 29 மூவிக்கு எவ்வளோ டைம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான டைம் தான். ஒரு பெரிய படத்துக்கு 1 வருஷமாவது டைம் கொடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக எடுக்க முடியும். இப்போ லியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டேட்டோட தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனால் இவ்வளோ டைம் அது கொடுக்கல. ஸோ அது லோகேஷ்க்கு ஒரு ப்ரெஷர் தான் கண்டிப்பாக. அந்த ப்ரெஷர் ஹெச்சினோத்துக்கு வந்துடக்கூடாது, அதான் இவ்வளோ டைமு. கல்கி படத்தோட நார்த் இந்தியா வசூலில் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நார்த் இந்தியா வசூல் 317 கோடி, மொத்த வசூல் 1,003 கோடி ட்ராக் ரிப்போர்ட்டு. அவங்க அஃபிஷியலாக சொன்னது 1,100 கோடிக்கு மேலே. வாவத்தியார் படம் என்னாச்சு டிராப்பானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் டிராப்லாம் ஆகல, மெய்யாடகனுக்கு அடுத்து அந்த படம் வரும். ஜூனியர் ஆர்டிஸ்டாக எப்படி சினிமாக்குள்ளே போகிறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஆடிஷன்லாம் வைப்பாங்க, அப்படி தான் உள்ளே போகணும். கங்குவா 38 லாங்குவேஜுக்கு 8,000 ஸ்க்ரீனு, ஜவான் எப்படி 10,000 ஸ்க்ரீனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கமெண்ட்டை யாராச்சும் புதுசாக வந்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் இது வீடியோ டெய்லி பார்க்குறவரோட கமெண்ட் இது. வீடியோவை நல்லா கவனிச்சிருந்தா அந்த டவுட் வந்திருக்காது. கங்குவா படம் 10 லாங்குவேஜ் தான் தியேட்டருக்குலாம் வருது, 38 லாங்குவேஜ் ஓடிடி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது கரெக்ட் தான். எந்த கமெண்ட் பண்ணவர் வந்து எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இந்த கேள்விக்கான பதில் பலமுறை நான் சொல்லிட்டேன், விஜய்க்கு அரசியல வெற்றி கிடைக்கலன்னா திரும்ப சினிமாவுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் தோல்வி அடையவும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சினிமால தான் ஃபேன்ஸ் வாரெல்லாம். ஆனா அவர் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா ஹீரோஸோட ஃபேன்ஸுமே அவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. இந்த கமெண்ட்டுக்கான பதில் முந்தா நாள் வீடியோல நான் சொல்லிட்டேன். சோ அந்த வீடியோ நல்லா பாருங்க.
லாஸ்ட் ஒரு வாரமாவே பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்து பேசுறேன். ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்கிட்ட அப்டேட் இல்ல. மிச்சம் இருக்கிற முக்கவாசி கமெண்ட் நான் ஏற்கனவே பதில் சொன்ன கமெண்டா இருக்கு. சோ அதனால ஒரே கமெண்ட்டை நான் திரும்ப திரும்ப பேசணுமான்னு யோசிக்கிறேன். சோ நீங்க நிறைய டைம் கமெண்ட் பண்ணியும் உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுக்கலன்னா ஒன்னும் அதுக்கான அப்டேட் என்கிட்ட இருக்காது, இல்லைன்னா அதை பத்தி நிறைய முறை பேசிருப்பேன். சோ முடிஞ்சா வேற அப்டேட் கேளுங்க. இல்ல இது முக்கியமா தெரிஞ்சு ஆகணும்னா திரும்ப கமெண்ட் பண்ணுங்க, இல்ல இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. நான் சொல்றேன் இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.